ஒரு முஹல்லாவில் உள்ள எல்லோருமே ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக பிரதான நோக்கம் என்ன? ஒற்றுமை. இந்த இரு பெண்களுடைய பிரதான நோக்கம் என்ன? ஒற்றுமை. சரி, ஒற்றுமை என்று இந்த ஒன்று கொள்வதற்கு ஒரு நாலு பயான் கேட்டோம், அல்ல நாலு முறை பயான் செஞ்சோம், அல்ல ஒற்றுமை சத்தம் போட்டோம், ஒற்றுமை வந்துடுவான்? நிச்சயமாக வராது. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, நாயகம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அந்த அயத்திகி. ஒற்றுமை ஒன்று கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஒரே ஒரு வரையில் அழகான வகையில் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், இவ்வுலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரி. அவருடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு நபிசுல்லா சொன்னாங்க. புகாரி ஹதீஸ் வருது. எந்த அளவுக்கு நபிசுல்லா தெளிவாக சொன்னாங்க, ஆழமாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பொறுப்புதாரி உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அந்த குடும்ப தலைவர் பொறுப்புதாரி. எப்படி? அவர் நல்ல உணவை உண்டால் அவரை சார்ந்த மக்கள், அவர் வெற்றியில் இருக்கும் மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கட்டும். ஒரு குடும்ப தலைவர் நல்ல உடையை உடுத்தால் அவருடைய மனைவிக்கு, அவருடைய மக்களுக்கு, அவளை சார்ந்த மக்களுக்கு நல்ல உடை கொடுக்கட்டும். நீங்கள் நல்ல உணவை உண்டுவிட்டு உடைய உங்களை சார்ந்த மக்களுக்கு தரம் குறைந்த உணவையோ, நீங்கள் நல்ல ஆடையை உடுத்து விட்டு உங்கள் சார்ந்த மக்களுக்கு தரம் குறைந்த ஆடையோ கொடுத்தால் நீங்கள் அநீதம் செய்து விட்டீர்கள். பெருமக்களே, ஒற்றுமை என்பதற்கு பிரதான காரணம் என்ன? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில், தனிப்பட்டவருடைய ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை அவர் யோசிக்க வேண்டும். நான் என்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறேனா? கணவன் தன்னுடைய கணவனுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நாயகம் சொன்னார்கள், மனைவிக்கு மனைவியினுடைய பொறுப்பு என்ன? கணவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய செல்வங்களையும் அந்த பெண்ணுடைய கற்பையும் பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு என்பதாக. பெருமக்களை, இப்படி ஆரம்பித்து உறவினர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அண்டை வீட்டார்கள், இப்படியே ஒவ்வொரு முஸ்லீமும் என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்கி வாழ வேண்டும். அடுத்தது, குடும்பத்தை சரி பண்ணிட்டு முஹல்லாக்கு வந்தால், பெருமக்களே, ஒரு பள்ளிவாசலில் என்னுடைய பொறுப்பு என்ன? குறிப்பாக இமாமுடைய வேலை என்ன? அஞ்சு வேளை துருவிக்கிறது, பயான் செய்கிறது, போயிடுறது, சம்பளம் வாங்குறது, இதுவல்ல இமாமுடைய வேலை. பெருமக்களே, ஒரு முஹல்லாவில் ஒருவர் வட்டி வாங்குகிறார் என்றால் அந்த வட்டி வாங்கிய நபருக்காக வேண்டி நாளை மறுமையிலே இமாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு முஹல்லாவில் ஒருவர் மது அருந்துகிறார் என்றால் அந்த நபருக்காக வேண்டி நாளை அல்லாஹ்விடத்திலே இமாம் பதில் சொல்லியாக வேண்டும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முஹல்லாவில் ஒரு முர்த்ததாக மாறிவிட்டார், மதம் மாறி சென்று விட்டார் என்றால் அவருக்காக வேண்டி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் இமாம் பதில் சொல்லியாக வேண்டும். வெறும் வந்தேன், தொலை வச்சோம், போனோம், பயான் செஞ்சோம், மக்களுக்கு பயான் பிடிச்சிருந்துச்சு, இதுவல்ல பெருமக்களே, மக்களை அல்லாஹோடு இணைப்பது இமாமுடைய பிரதான வேலை. இல்லை என்றால் இமாம் பதில் சொல்லியாக வேண்டும், இமாமுடைய பொறுப்பு அது. அதுக்கு அடுத்ததாக பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், பள்ளியை பராமரித்தோம், ஃபேன் போட்டோம், லைட் போட்டோம், டியூப் போட்டோம், பைப்பு போட்டோம், இதுவல்ல, இதுவும் இதற்கு மேலாக ஒரு முஹல்லாவை முன்னேற்றுவதற்கு என்னெல்லாம் காரணமோ இவை அனைத்தும் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும். இவர்களுடைய தீனுடைய சேவைக்கு ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவன், ஒரு வாலிபன், ஒரு வயோதிகனுக்கு தீனுடைய முன்னேற்றத்துக்கு இதுவெல்லாம் தேவையோ இவை அனைத்தும் நிர்வாகிகள் செய்து கொடுக்க வேண்டும். பெருமக்களே, இமாமுக்கு எப்படி பொறுப்பு இருக்கிறதோ அதே போல நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒருவர் நம்முடைய முஹல்லாவில் பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்தால் அவரை பற்றி நாளை நிர்வாகத்தில் கேள்வி கேட்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதர் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாமிய ஆட்சி அப்படியே ரொம்ப பரவி விரிஞ்சிருக்கு, என்ன ஒரு நாட்டுக்கு கவர்னராக போடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிசுல்லாஹு சொன்ன பதில் புகாரியில் முஸ்லீம் சரியில் பதிவாகி இருக்கிறது, அபூதரே, நீங்கள் பொறுப்பை கேட்டு பெறாதீர்கள், நீங்கள் பொறுப்பை கேட்டு பெறாதீர்கள். அப்படி பொறுப்பை கேட்டு பெற்றால் உங்களால் நிறைவேற்ற முடியாது. பொறுப்பு என்பது ஒரு பெரும் அமானிதம் அது. அதை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் அதற்கு அனிதம் செய்து விட்டீர்கள். அதற்காக வேண்டிய எல்லாம் இடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இன்னொரு சஹாபி அபு லுபாவான ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு நாயகோசன அறிவுரை சொன்னாங்க, அபு லுபாவாவே, நீங்கள் பொறுப்பை கேட்டு பெறாதீர்கள், கேட்டு வாங்காதீங்க, என்னை தலைவராக்குங்க, என்னை செயலாளராக்குங்க, என்னை பொருளாளராக்குங்க, பள்ளியுடைய நிர்வாகத்தில் என்னை போடுங்க, ஊருடைய தலைவராக என்னை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்காதீங்க. கேட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களால் சரியாக நிறைவேற்ற முடியாது, அதில் எல்லாம் அப்படியே உதவி இருக்காது. அபு ஹுரைரா நாயகம் சொன்னாங்க, அபு ஹுரைராவே, ஒருபோதும் நீங்கள் பொறுப்பை கேட்டு பெறாதீர்கள், வேற வழி இல்லை, பொறுப்பை மக்கள் நம்ம மீது சுமத்தினார்கள், அப்போது நீங்கள் பொறுப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பெருமக்களை, ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று, பொறுப்பு பெரும் அமானிதம். தலைவராக இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொறுப்பு பெரும் அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் எப்படி செய்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் கேட்பான்.
ஒன்று பொறுப்பை நாம் கேட்டு பெறக்கூடாது. மக்களாக மக்கள் நம்மை உருவாக்கினால் அந்த அந்த அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வான். பிரபுக்களை அடுத்தது சரிக்குரிய எல்லாமே நல்லடியாக நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட பொறுப்பு இருக்குல்ல, இந்த பொறுப்பை நம்ம சரியாக நிறைவேற்றிட்டோம்னு வைங்களேன், என் பொறுப்பு என்ன, என் வேலை என்ன, இந்த முகல்லால் இந்த பள்ளிவாசலில் என் குடும்பத்தில் என் மனைவிக்கு மத்தியில் என் பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னுடைய அத்தாவுக்கு மத்தியில் என் கூட பிள்ளைங்க மத்தியில் என் பொறுப்பு என்ன என்பதை விளங்கி நாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக ஒன்றுபட்டு விடுவோம். ஒற்றுமை இருந்தால் சமுதாயம் முன்னேறிடும். பெருமக்களை இதுக்கு வேறு உதாரணம்லாம் தேவையில்லை. நம்ம பள்ளி எடுத்துங்களேன், நம்ம பள்ளிவாசல் இருக்குல்ல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல பள்ளிவாசல் இல்லை. எல்லோருமே அல்லாஹ்விற்காக ஒன்றுபட்டு செயல்பட்டோம். அல்லாஹ் இப்போது இந்த இடத்துல பள்ளியை கொடுத்தான். எத்தனை நாள் நைட்டு தூங்கலை, எத்தனை நாள் பகல் கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை மணி துணிகள் சிரமப்பட்டிருப்போம். சற்று நம்முடைய பின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் நாம் சிரமப்படுறதுக்கு பெரிய கூலியாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு அழகான பள்ளியை கொடுத்துருக்கிறான். பெருமக்களே, இது போன்று நமக்கு ஒற்றுமை தேவை. ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஒற்றுமைக்கு தனிப்பட்ட மனிதனுடைய பொறுப்பை உணர வேண்டும். இமாமும் சரி, நிர்வாகமும் சரி, அதே போன்று முகல்லாவாசிகளுடைய பொறுப்பு என்ன, பள்ளிவாசலுடைய முன்னேற்றத்துக்கு நாம் பாடுபட வேண்டும். பெருமக்களே, தயவு கூர்ந்து கவனியுங்கள். ஈது ஒரு நாளுக்கு எப்படி இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கோ, இது வாஜிபான தொழுகை. இதை விட்டால் எல்லாம் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் இல்லை, ஜும்மாவை விட்டால் எல்லாம் கேள்வி கேட்பான். இது விட்டுட்டா நம்ம தவறி விட்டுட்டோம், தெரியாமல் விட்டுட்டோம், குற்றம் கிடையாது. ஜும்மாவை விட்டால், ஃபஜ்ரை விட்டால், ஜுஹ்ரை விட்டால், அஸ்ரை விட்டால், மக்ரிபை விட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். பெருமக்கள், எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, நைட்டு 12:30 படுத்தேன், 1:30 படுத்தேன், மதியம் வேலை இருந்துச்சு, காலை வேலை இருந்துச்சு, அதெல்லாம் இடத்துல சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அல்லாஹ் ஒவ்வொரு நபியை காட்டுவான். இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டார்கள், உலகிற்காக மறுமைக்காக அமலை செய்தார்கள். பெருமக்களை, நம் உலகிற்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறோமோ, நம்முடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பு இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பொறுப்பு வச்சிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக யாராவது என்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு வைக்கிறேன், அது நீங்கள் பொறுப்பு சரியாக வரமாட்டீங்க, பயான் சரியாக செய்ய மாட்டீங்க, எல்லாத்தையும் திட்டி பேசுறீங்க, இப்படி யாராவது என்னை உதாரணத்துக்கு சொல்கிறேன், குறை சொன்னால் அந்த குறையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு விவாதம் செய்கிறது விதம், இதுவெல்லாம் சரியில்லை. பெருமக்களே, ஒரு நல்ல முஸ்லீம் விளங்க வேண்டும். நம் நல்ல இன்றைய பெருநாளுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வது, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து யாராவது என்னை பற்றி குறை சொன்னால் இவர்களுடைய மறுமைக்காக வேண்டும் என்னை குறை சொல்கிறார்கள், என்னை பக்குவப்படுத்துகிறார்கள், என்னுடைய தொழுகையை நான் சரியாக தொலைவிப்பதற்கு, சரியாக பேசுவதற்கு, அல்லாஹ்விடத்தை நான் நெருங்குவதற்காக வேண்டி என்னை ஆசை கொடுக்க என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். பெருமக்கள், அத்தகைய உயர்ந்த நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பள்ளி வாழக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு வயோதிகர்களையும், ஒவ்வொரு சிறுவர்களையும், பெரியவர்களையும், பெண்களையும், ஆண்களையும், எல்லோரையும் அல்லாஹ் பொறுப்பை விளங்கி, தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்கி வளம் தோஃபிக் அல்லாஹ் வழங்குவானாக. இதில் அல்லாஹ்வினுடைய பிரதான நல்ல அமலாக அல்லாஹ் நமது முஹல்லாவிற்கு ஒற்றுமை ஏற்படுத்துவானாக. இமாம், நிர்வாகம், முஹல்லாவாசிகள், குடும்பத்தில் உள்ளக்கூடிய கணவன், மனைவி எல்லோருக்கும் வச்சு அல்லாஹ் ஒற்றுமையை தருவானாக.